நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் தீயல் பண்ண போறோம். முருங்கைக்காய் தீயல், தீயல்னா தீச்சிடுவீங்களா? தீயல்னா தீச்சிடுவோம்ல, அது நாகர்கோயில் சைடுல நம்ம வத்த குழம்பு கார குழம்பு எல்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி அந்த ஊர் பக்கம். ஓகே, முருங்கைக்காய் ஒரு காரக்குழம்பு, காரக்குழம்பு மாதிரி. ஓகே, ஸோ முருங்கைக்காய் தீயல் செய்வதற்கு என்ன தேவையான பொருட்கள்? முருங்கைக்காய், எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, மிளகாய் வத்தல், உப்பு, உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புளி, தனியா, கடலை பருப்பு. ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது. எதுவுமே வந்து வெளியில வாங்கணுன்ற மாதிரி இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள். முருங்கைக்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா, அதுவும் அஃப்கோர்ஸ் காய்கறினாலே வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த முருங்கைக்காவை கொஞ்சம் குக் பண்ண போட்டுடலாம். ஓகே, இது குக் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம வந்து இதில் மசாலாக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் வேக போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக போட்டுடலாம். இது வேகிற டயத்தில் நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணலாம். நம்ம வந்து டைரெக்டாக மசாலா பொடி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வறுத்து திரிச்சு செய்ய போகிறோம். பாருங்க, வேகும் போதே சேர்க்கறதுனால சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள். இது அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணுமா? வேண்டாம், வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது மூடி போட்டுட்டுமா? ஆ, மூடி வச்சிருங்க, அது கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ள மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து பொதுவா பாத்தீங்கன்னா புளிக்குழம்பு பொடி, சாம்பார் பொடி அந்த மாதிரி வச்சு நம்ம செய்வோம்ல, இதுல வந்து நம்ம எல்லாமே இதுல இருக்கிற நம்ம வறுத்தே செய்ய போறோம். என்னென்ன பொடி அதுக்கான? மிளகாய் தூள் பொடின்னு சொல்றதா இல்ல என்ன சொல்றது? இது பேரு, இது வந்து தீயல், அதான் காரக்குழம்பு பொடி மாதிரி. காரக்குழம்பு பொடி மாதிரி. ஓகே, இப்போ இதுல போட்டுடலாம். எண்ணெய் விட தேவையில்லையா? இல்ல, வேண்டாம், இது வந்து ட்ரையா தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு வறுக்கணும். ஓகே, இதெல்லாம் பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரையா வறுக்க போறோம். ஓகே, கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு, உளுந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு, இது ரெண்டத்தையும் ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். எண்ணெய் விடாம கடலை பருப்பு, உளுந்து பருப்பு. கடலை பருப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா, உளுந்து 1 ஸ்பூன், ஹாஃபா. உளுந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து மாறிடும். கடலை பருப்பு தான் அதிகமாக இருக்கணும் எப்போவுமே. இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். ஓகே, வேற எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை? ஆஹா, இல்லை, இது வந்து சேர்க்கணும் கொஞ்சம். இது இது வந்து கொஞ்சம் வறுக்கிற டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே வெந்தயம் எல்லாமே சேர்க்க வேண்டியது இருக்குது. சீரகம், வெந்தயம் எல்லாமே இதுலேயே சேர்க்கணும். ஏன்னா நம்ம எந்த மசாலா பொருளும் யூஸ் பண்ணலைல்ல, எல்லாமே மசாலா இதிலே பண்ணி அரைக்க தான் போகிறோம். ஓகே, இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம், வறுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள், அது இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நம்ம வந்து பொடி பண்ணி செய்ய போகிறோம். வறுத்து அதை வந்து பொடி பண்ணி தான் அந்த மசாலாவை அதில் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே இது கொஞ்சம் குக் ஆயிரும். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதுலேயே இதுலேயே மசாலா சேர்க்க போகிறோம். ஓ, எல்லாம் அரைச்சி அப்படி ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே ஓகே, ஒன்று அரைக்கி அதில் போட போகிறோம். இல்லை, மொத்தமாக அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருப்போம். சரி, ஏன் இதை வந்து வதக்கிட்டு பண்ணக்கூடாது? இல்லை, அது நம்ம டைரெக்டாக குக்கிங் தானே. உங்களுக்கு வதக்கும் போது கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணும்போது எல்லாம் புளியை கரைச்சி அதுலேயே கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அது டைரெக்டாக அப்படி குக் பண்ணிட்டு தானே சேர்க்க போகிறோம் மசாலா எல்லாம். அப்படியே போட்டுடலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகும்போது இந்த சூடாயிருச்சுல, இந்த ஸ்டேஜில் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, வெந்தயம் நிறைய சேர்த்திங்கன்னா கசந்துடும். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, தனியா சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு, மிளகு, இதில் வந்து நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம், ஒரு 1 டீஸ்பூன் அளவு அதே மிளகு. கொஞ்சம் காரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாய் வத்தலும் சேர்க்க போகிறோம், மிளகும் சேர்க்குறோம். இதெல்லாம் மட்டும் ட்ரையாக அரைக்க போகிறோம். மற்றதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். மிளகாய் வத்தல், பூண்டு எல்லாம் அரைச்சி தான் அதில் சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ அதுவும் இதில் போட போகிறோமா? மிளகாய் இதை வந்து தனியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் எண்ணெய் விட்டு வதக்கி சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது கொஞ்சம் வறுக்கணும். கலர் மாறுது அப்படியே.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்துட்டு. இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம், ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஓகே, சூடு இருக்கா? இல்லை இல்லை. ஓகே, நம்ம வறுத்தது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அடுத்ததையும் மறுபடியும் இதில் வறுக்க போகிறோம். அது வந்து எண்ணெய் விட்டு வறுக்கணும், இது எண்ணெய் விடாமல் வறுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்னென்ன? இது வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ண இந்த மாதிரி தீயல் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் வத்த குழம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஹைலைட்டாக நமக்கு முருங்கைக்காய் மட்டும்தான் தெரியும், மற்றது எதுவுமே மற்றது எதுவுமே தெரியாது. மற்றது எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். ஓகே, ஈவன் வெங்காயம் எல்லாம், வெங்காயம் எல்லாமே. இது வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்க்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே, ஓகே, ஒரு 12 ஒரு 15 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஓகே, ஸோ சின்ன வெங்காயமும் அப்புறமா பூண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு அதையும் அரைக்கிறதுக்கு நம்ம போடப்போம். மிளகாயும் சேர்த்துக்கலாம், காஞ்சி மிளகாய். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும், அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது புகை வருது என்னன்னு பார்க்கலாமா? ஆ, கொதிக்குது நல்லா. இல்லை, அது இன்னும் கலர் மாறலைல்ல, முருங்கைக்காய் கலர்லேயே இருக்குல்ல. இப்போ வந்து நமக்கு எப்படி பார்க்கணுன்னா லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும், உடையிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டேகலை இன்னும் வேகலை, இது உடையணும். நல்லா கலரும் அந்த க்ரீன் கலர் அப்படி இருக்கு, லைட்டாக இது பேல் கலரில் மாறும். இப்போ மூடி வச்சிடலாமா? அது கொஞ்சம் வேகட்டும். நல்ல ஸ்மெல், முருங்கைக்காய் ஸ்மெல். இந்த வெண்ணெயில் வதங்கிறத விட இந்த வேக வைக்கும் போது இருக்கக்கூடிய ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 4-5 காஞ்சி மிளகாய். ஓகே, இப்போ இது பொடி தனியாக இல்லை, எல்லாமே செட் தான் அரைக்க போகிறோம். சேர்த்து அரைக்க போகிறோமா? நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம், நல்லா விழுதாக அரைக்க போகிறோம். ஓகே, இது எல்லாம் ஆற வச்சு வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா? கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தலாம். இது அரைக்கும் போது அந்த கருவேப்பிலையோட வாசனை நல்லா இருக்கும். வேறு எதுவும் இல்லை, இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்படியே அரைக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இதை வதக்கிட்டு ஆற விட்டு அது ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் எடுத்திருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, சீரகம், தனியா, மிளகு, வெந்தயம் அதோட சேர்த்து இப்போ எண்ணெயில் நம்ம வதக்கிட்டு இருக்கிற பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி விழுதாக கொண்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பருப்பு வகைகளை எண்ணெய் இல்லாமல் வறுமனே வந்து வறுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், காஞ்சி மிளகாய் பண்ணு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா அரைச்சி விழுதாக எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து மசாலா, இதுதான் மசாலா இதுக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து முருங்கைக்காய் ஒரு பக்கம் வெந்துட்டு கலரே நல்லா மாறி மாறிட்டுல. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி எடுத்து பார்க்கும்போது லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே உடஞ்சிடும். அப்படி உடஞ்சிருச்சுன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், நல்லா உடஞ்சிடுறது தெரியும். இப்போ நமக்கு வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறோம்ல, அரைக்கிற விழுதுல தேங்காயும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். அனுப்பிட்டுமா? ஆ, தேங்காயும் வேணுன்றவங்க தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த வதக்கி அரைக்கிற இதுல ப்ராசஸ்ல இன்னும் தண்ணி ஆட் பண்ணணுமா? இல்லை, தண்ணி போதும். முடியே இருக்கு, மீன் திறந்தே இருக்கலாமா? திறந்தே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த முருங்கைக்காய் வேகணும், வேகிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சேர்த்தோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய போட்டோம்னா ஏற்கனவே முருங்கைக்காயை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், அதனால தண்ணி இதுவே போதுமாக இருக்கும். ஓகே, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கும். நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஓகே,
நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம்னா புளி தண்ணி கொஞ்சமாக சேர்க்கும்போது அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆகும். கொஞ்சம் இப்போ அப்படியே பபிள்ஸ் ஐ மீன் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கல. இப்போ வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கணும். புளி நிறைய தண்ணி சேர்க்காமல் லைட்டாக தண்ணி விட்டு இது பண்ணிக்கிறீங்களா? இந்த புளி தண்ணியை சேர்த்தலாம். புளிக்காய் ரைஸில் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக நம்ம எவ்வளோ நல்லா திக்காக எடுக்க முடியுமோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு அதை கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணுமா? இல்லை போதும், வேணும்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வரும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கொதிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் இந்த அளவு திக்காக சேர்த்திங்கன்னா நல்லா புளிப்பும் கரெக்டாக வந்துடும், தண்ணியும் நல்லா கரெக்டாக இருக்கும். வேறு தக்காளியும் போடலை? தக்காளியும் சேர்க்கலை. தீயில் வச்சோ தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஓகே. உங்களுக்கு திக்னஸ் வேணும்னு நினச்சே நீங்கள் வந்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சோம்ல அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஓகே. ரொம்ப மூடி விடணுமா? ஆ மூடி விடட்டுமா? மூடிடும். ஸோ இந்த பக்கம் சட்டியில் நம்ம தாளிசம் பண்ணலாமா? ரெடி பண்ணிடலாமா? சட்டி சூடாயிடுச்சு நல்லா. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு உடைச்சதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து மறுபடியும் போடுறோம். உளுந்து கொஞ்சமாக தாளிசத்துக்கு உளுந்து சேர்க்கலாம், இல்லைனா குத்துப்பருப்பு அப்படிம்பாங்கல்ல உடச்ச உளுந்தும்பாங்கல்ல அது சேர்க்கலாம். இது லைட்டாக பொறிட்டுமா? ஓகேங்களா? ஓகே. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்த உடனே கொஞ்சம் வெடிக்கும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் இதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். காரம் ஒன்றும் பத்தலை அப்படின்றவங்க எக்ஸ்ட்ராவும் வந்து இந்த சமயத்தில் வரமிளகாயை போட்டுக்கேன். கலந்துட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். சட்டினுடைய சூட்டுலேயே இதாகும். அதுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஓ, அதனால் நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது வந்து கொதிச்சு வரும்போது கொஞ்சம் அப்போ தான் ஒயிட் கலராக தெரிஞ்சுதா, இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ கலர் அப்படியே மாறும். இது வந்து நல்லா ரைஸ் சூடான ஒரு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ஒரு நல்லாயிருக்கும். அதை போடலாம் அதில்? போட்டுடலாம். நான் இருக்கவா? ஸோ இதில் வந்து இன்னும் ஆடட் ஃப்ளேவர் வேணுன்றவங்க வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் இப்போ தாளிசம் அப்போ கொஞ்சம் இதில் போட்டு நம்ம வந்து பஞ்ச் பண்ணி ஐ மீன் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கணும். இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கிறாதீங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலையோட வாசனையே அதில் சேரும். அதுக்காக தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகே. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய தீயல் 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 கரெக்டா பேரு? கரெக்டா, தீயல் முருங்கைக்காய் தீயல். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்துடலாம். அவ்வளவுதான் நம்ம. ஓகே, எடுக்கலாமா? ஆ, இதுடைய முருங்கைக்காய் தீயல். ஓகே, சுட சுட முருங்கைக்காய் தீயல் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படி சுருக்கமாக நம்மளுக்கு நேர்களுக்கு சொல்லிடுங்க. வானொலி சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா தனியா, வெந்தயம், சீரகம், மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுருங்க, அப்படியே இருக்கட்டும். அதே வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதோட ஒன்றா சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு
கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட ஒன்னா சேர்த்து தாளிசம் சேர்த்து கலந்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான முருங்கைக்காய் தீயல் தயார்.